எனது தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இன்று உங்களுடன் என்னென்ன யூடியூப்பை தமிழ் சொல்லி தமிழ் நமது சொந்தங்களை வணக்கம், சகோதர சகோதரிகளை வணக்கம். நான் இன்று பாபாவின் நாளான வியாழன் அன்று நான் ஒரு பாபா பக்தர். அவற்ற நாளில் அவற்ற பாபாவின் ஆசீர்வாதத்தோடு உங்களுடன் யூடியூப்பில் இணைந்து கொள்கிறேன். இன்று நான் பாபாவை பற்றி தான் கதைக்க போகிறேன். இது திருப்பி சொல்லு பாப்பாங்க. ஹலோ, எனது சொந்தங்களே வணக்கம், சகோதர சகோதரிகளே வணக்கம். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் எனது பாபாவின் ஆசீர்வாதத்தோடும் எனது தெய்வங்களை உங்கள் குல தெய்வங்கள் எங்கள் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் நான் உங்களுடன் யூடியூப்பில் இணைய இருக்கிறேன். இன்றைக்கு வியாழக்கிழமை எனது பாபாவின் நாள். பாபாவென்றால் எனக்கு ரொம்ப பிரியம். அவர் எனக்கு இவ்வளவோ அதிசயங்கள் செய்திருக்கிறார். அது சொல்லி வேலை இல்லை, அவ்வளவு அதிசயங்கள் அவருடைய மிராக்கிள்ஸ் சென்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் இன்றைக்கு ஆரம்ப நாள் என்றபடியாய் அவருடைய ஆசீர்வாதத்தோடு இதை தொடங்குகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் பாபாவை பற்றி தான் கதைப்பேன். அவர் எனக்கு செய்த அற்புதத்தை நான் ஒரு நாள் பாபா கோயிலுக்கு வெளிக்கிட்டு கொண்டு போகும்போது பஸ்ஸில் இருக்க தவறி விழுந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன காயம் கூட படாமல் என் பாபா காப்பாற்றிட்டார். அதான் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. பஸ்ஸால் விழுந்தவர்களுக்கு ஒரு இறந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. அதெல்லாம் பாபாவின் அற்புதம். அவர் எனக்கு இன்றைக்கு இந்தியா உதிர்ந்து கிடைக்கவில்லையே சீரடிந்தியன்னு எனக்கு கவலைப்பட்டோன்றது. இன்றைக்கு பாபா கோயிலுக்கு போக நிறைய ஒரு அம்மையாக வந்து எனக்கு இந்த உதி அந்த கண்ணில் தம்பா ஒரு கொஞ்சம் தான் கிடைச்சது. அதை வாங்கி வந்து கழிச்சிருக்கிறேன். அவருடைய அற்பு நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது உடனே கிடைக்கும். பாபா தானே தருவேன். நான் என்ன ஆசைப்படுறோமோ அது எனக்கு கிடைக்கும். இன்றைக்கு நான் பாபாவை பற்றி தான் கதைத்து இதை முடிக்கிறேன். போக போக நிறைய சமையல் எல்லாம் செய்வேன். என்னுடைய கார்டனை காட்டுறதுக்கு ஆசைப்படுறேன்.